இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனையை பங்கு பெறுவதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். அவருடைய தெய்வீக பிரசன்ன மத்தியில் கடந்து வரும்படியாகவும் இந்த ஆராதனையில் நாம் யாவரும் ஒருமனமாய் சேர்ந்து விடுதலையோடு என்று ஆராதிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் இப்பொழுது ஒரு ஆரம்ப ஜபத்தை ஏறெடுப்போம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ப்ரேஸ் கோட். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன் சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. எங்கள் ஜபங்களையும் பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்காய் செவி சாய்க்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையை முழுவதுமாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய தெய்வீக பிரசனம் கடந்து வரும்படியா, அவருடைய அபிஷேகம் கடந்து வரும்படியா, அவர் அக்னி கடந்து வரும்படியா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்கள் மீது எப்பொழுதும் நிறைந்து இருக்கும்படியாய் செபிக்கிறோம். பிதாவுடைய அன்பு எங்களை இந்த நாளிலே தாங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் மகிமையும் அபிஷேகம் எங்கள் மத்தியில் தங்கியிருக்கும்படியா செபித்து அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ப்ரைஸ் கோட். நம் பாடலை பாடி இந்த ஆராதனையை நம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ப்ரைஸ் கோட். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் சொல்வோம், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, ஏகோ வாரப்பா சுகம் தந்தீரே.
பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே மதிலை தாண்டிடுவேன் ஐயா மதிலை தாண்டிடுவேன் ஐயா ஸ்தோத்திர எசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர எசையா பெலத்தாளிடை கட்டி வழியை செவையாக்கி பெலத்தாளிடை கட்டி வழியை செவையாக்கி வாழ வைத்தவரே ஐயா வாழ வைத்தவரே ஐயா சோத்திர எசையா சோத்திர ஐயா சோத்திர நீரே என் கண் மாலை நீரே என் கோட்டை நீரே என் கண் மாலை நீரே என் கோட்டை எனது அடைக்கலமே ஐயா எனது அடைக்கலமே ஐயா சோத்திர எசையா சோத்திர வழியை செவ்வையாக்கி என்னை வாழ வைக்கிற தேவன் ஆண்டவரே பலன் இல்லாத நேரங்களில் எங்களுக்கு பலனை கொடுக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்பா சுகமில்லாத நேரத்தில் எங்களுக்கு சுகத்தை தருகிற யெகோவா ராஃபா ஆண்டவரே அழிந்திராத வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே ஜீவனை தருகிற வார்த்தையை இந்த வேதத்தில் எங்களுக்கு அப்பா சொல்லியிருக்கீங்க. நாங்கள் சோர்ந்து போகின்ற நேரங்களிலோ இல்லை பயந்து போகிற நேரங்களிலும் இந்த பலனாகிய வார்த்தை இந்த வாக்கு தத்துவங்கள் எங்களை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க செய்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த பலவீனங்களிலிருந்து இந்த வார்த்தைகள் எங்களை மீண்டுமாய் எழ செய்கிறது. இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் பலன் உண்டு இயேசப்பா. நாங்கள் துவண்டு போகின்ற நேரங்களில் அன்பு எங்களை தாங்குகிறது. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி எங்களை தோல் மேலு உடைய அன்பு சுமக்கிறது. உன் அன்பு சுமக்கிறது. உன் வார்த்தை எங்களை தாங்குகிறது. உன் கிருபை எங்களை மூடிக்கொண்டு எங்களை நீதிமானாய் மாற்றுகிறது ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களுக்கு தகுதியை தருகிறது உன் கிருபை. பாத்திரமா இல்லாத எங்களுக்கு அநேக பாத்திரங்களையும் உயர்வுகளையும் ஸ்தானங்களையும் தருகிறது உன் கிருபை அப்பா. கிருபை எங்களை தாங்குகிறதுக்காய் இந்த காலை வேளையில் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உன்னை நாங்கள் யாவரும் சேர்ந்து துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டை குழாய் மூடி மறைங்க இயேசப்பா. உன் கிருபையும் பிரசனமும் இந்த ஓய்வு நாளில் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம், விண்ணப்பம் செய்கிறோம். தயவு எங்களை தாங்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் இயேசப்பா. ப்ரைஸ் டு காட். இயேசு மூலம் பிதாவே, ஆமேனா. Praise the Lord. Paralogam daaye peche, Parishuttam daaye moche. Paralogam daaye peche, Parishuttam daaye moche. Konja kaalam inda bhoomiyile, Konja kaalam inda bhoomiyile. ஏசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தானான தனனா உன்னதமான கர்த்தரே
என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா
ஒரு மலையில தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் பிரைஸ் ஆஃப் கோட் ஹலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஹலேலூயா 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 பிள்ளைகள் நல்ல ஒரு பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தினார்கள் நல்ல ஒரு துதி பாடல்களை பிள்ளைகள் பாடினார்கள் எப்பொழுதும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம் ஒரு விடுதலையோடு ஆராதிப்போம் இது தேவனை ஆராதிக்கிற நேரமாக இருக்கிறபடியால் உற்சாகத்தோடு நாம் இருந்து கொள்வோம் நம்மளை வாழ வைத்த தேவனுக்கு நன்றி சொல்வோம் நம்மளை அனுதினம் நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி சொல்வோம் நம்மளை போஷிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம் உதடுகளின் கனிகள் ஆகிய ஸ்தோத்திர பலிகளில் அவர் பிரியப்படுகிற தேவன் ஆராதனை மத்தியில் அவர் அசைவாடுகிற தேவன் இந்த நாளிலே அவருடைய அசைவாடுகள் நம் மத்தியில் கடந்து வரும்படியாய் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆராதிப்போமா ஹல்லேலூயா ப்ரைஸ் கோட் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கத்த சமூகத்தில் களி கூறுவோ அவர் சமூகத்தில் கைகள் கை தட்டி கரங்களை தட்டி நன்றியை செலுத்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தி களி கூறுவோம் வாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கத்த சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் நாம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான் களி கூறுவோம் களி கூறுவோம் கத்த சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார் பயப்படாதே உம்மை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் என்றார் களி கூறுவோம் களி கூறுவோம் கத்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து கைதட்டி பாடி நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எனவே களி கூறுவோம் களி கூறுவோம் கத்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் ஹல்லேலூயா
நாம நல்லா ஜெபிக்க ஜெபித்தாலும் சரிங்க, ஒருவேளை ஜெபிக்கலினாலும் சரி, நீங்க நல்லா சொல்லுது பாருங்க. நீங்க நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திட கர்த்தர் உங்களுக்கு அவர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கினரா எப்படியும் உங்களை கண்டிப்பாய் அழைத்து செல்லுகிற தேவன். ஒருவேளை இந்த காலை வேளையில் என்னால் சரியாக ஜெபிக்க முடியல, அவரை சரியாக ஆராதனிக்க முடியல, எனக்கு ஏதோ ஒரு 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 விடுதலில் இல்லாத போல இருக்கிறது என்று சொல்கிறார். கவலைப்படாதே, இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் உனக்கு சொன்ன வாக்கை அவர் எப்படியும் நிறைவேற்ற கரங்களை தட்டி சொல்லுவோம். ஹலேலூயா. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலே இயேசுப்பா, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே நீ எனக்கு கைவிடுவதே இல்லை. நான் எந்த சூழ்நிலைக்கு மாறினாலும் என் இயேசுப்பா என் கூட வந்து எனக்கு சொன்னதை எப்படியும் நிறைவேற்றுகிற கர்த்தர் நான் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவ. நன்மையும் கிருபையும் என்னை நாள்தோறும் தொடரும்படி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படி செய்கிற தேவன் அப்பா, அந்த காலவேளை நமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதித்து நாங்கள் எங்கள் உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர வழிகளால் உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹலேலூயா. சொல்லுவோ, சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர். இருவானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் உன்னை மாற்றிடுவே. செல்லுமிடமெல்லாம் தோடு இருந்து உன்னை பலப்படுத்துவே. விரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர். இது வானத்தே வாச ஏசையா, ஆசீர்வாதத்தே வாச ஏல்வெத்தே, இது வானத்தே வாச எங்களுக்கு சொன்னதை
செய்யும் அளவும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. அப்போ ஆசீர்வாத வாய்க்காலா எங்களுக்கு இருக்கிற தேவன், எங்களை சொன்னது எங்களுக்கு செய்யும் அளவும் எங்களை நீ கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில எங்களை கைவிடாத தேவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவர் நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்த தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீ எங்களை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரை, அந்த பாலான ஆண்டவரை இருளிலிருந்து, அந்த ஆண்டவரை அப்பா முச்செடிகளிலிருந்து, பாவங்களிலிருந்து எங்களை நீ மீட்டு கொண்டீங்க, ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரை. ஆனால் அதனால் அப்பா பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ எனக்கு சொந்தமாக இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிற தேவன், நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. எங்களுக்கு சொன்னதை செய்கிற வரையும் எங்களை நீ கைவிடுவதே இல்லை அப்பா. அப்பா எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவன் நீங்கள் ஆண்டவரை. கத்த சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் சொல்லி சொல்லி மகிழ்வோம், ஏனென்றால் எங்களுக்கு சொன்னதை அவர் எப்படியும் செய்து இந்த நாளிலே நிறைவேற்றுவார்ப்பா. அப்படி அநேக ஆண்டவரே வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில நீ நிறைவேற்றிருக்கிறபடியா இந்த காலை வேளையில உமக்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கர்த்தருடையதே, 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 கர்த்தருடையதே என்று சொல்லி அப்பா இந்த காலை வேளையில சாஷ்டாங்கமாய் அப்பா பணிந்து உமை தொழுது கொள்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைங்க. எங்கள் துதி, எங்கள் கன மகிமையெல்லாம் அப்பா நீர் அங்கீகரித்து இந்த நாளிலே ஏற்றிக்கொண்டு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஆராதித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம். ப்ரைஸ் காட். கர்த்தருடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. விசேஷமாக இப்பொழுதும் தேவ வார்த்தையை நாம் கவனிக்கப் போகிறோம். வார்த்தை வல்லமை உள்ளது. உங்கள் யாவரும் விடுவிக்கக்கூடிய அந்த தெய்வீக வார்த்தையை சுமந்து வருகிற, அதை எடுத்து கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் அவர்களை மறைத்து அவர் நாவிலே கர்த்தர் வெளிப்படும்படியாய். ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது நமக்குள்ளே மாற்றங்களை செய்தால் அது கர்த்தருக்கு நாம் பணிந்து கொள்ளுகிறோம் என்ற அர்த்தம். அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்து நம்மளை மாற்றினால், அந்த வார்த்தையை நாம் உற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், புத்திரராக இருக்கிறோம் என்று அந்த வார்த்தைகளை அங்கீகரித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் அதே வார்த்தைக்கு இல்லை, இந்த வார்த்தை தவறான வார்த்தை இல்லை, இது எனக்கு விரோதமாய் வருகிற வார்த்தை என்று நாம் சொல்லும் பொழுது தேவ வார்த்தையை நாம் நிராகரிக்கிறவர்களாய், தேவ வார்த்தையை நம்ம விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த வார்த்தையை நாம் விட்டுவிடும் பொழுது ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம். இந்த காலை வேளையில் அந்த வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை உற்று நோக்குவோம். அது நம்மை வடிவமைக்கக்கூடியது. ஒரு குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல நாம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை வார்த்தையினால் வளைந்து கொள்ளட்டும், நம்மளை உருவாக்கட்டும். அதனால் இந்த கால வேளையில் கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை கேட்டு அப்பா நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன், இல்லை அந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த நாள் தீர்வு கிடைக்கட்டும் என்று நீங்கள் அமர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது மெய்யாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதமும் ஒரு விடுதலை ஒரு வார்த்தையாக இருக்கும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினை இந்த காலை விலங்களை யாவரையும் வாழ்த்தி ஆண்டவர் வார்த்தையை, அது வல்லமையுள்ள வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் அமர்வோம். கர்த்தர் பெரிய அற்புதத்தை இந்த வழியில் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் அல்லான், ஹலெலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ப்ரைஸ் அல்லான், ஹலெலூயா, 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 ஹலெலூயா. உமை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமை நன்றியோடு கூட நாங்கள் உமை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்படி தேவ பிரசன்னம் கடந்து வந்து எங்களை மூடும்படியாய் நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம். ஹலெலூயா, 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 ஹலெலூயா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற
நிற்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் எங்கள் மெய்ப்பராய் இயேசு இருக்கிறபடினால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இல்லாதபடி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே இந்த மாதத்தின் ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வாய் மாத்திரம் எங்களுடையதாகவும் வார்த்தைகள் யாவும் உம்முடையதாகவும் இருக்கும்படி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியேனை மறைத்து ஒவ்வொருவருடைய இருதயங்களோடு கூட நீர் வெளிப்படுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலுமாய்கூட அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஹலேலூயா. புல்லுள்ள இடங்களிலே அவர் நம்மை மேய்த்து அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அவர் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் நாத்து மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஓ நம்மை அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஒருவேளை மரண இருளின் பள்ள தாக்குகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கூட பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடிக்கு அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேய்ச்சும்படி அந்த கோல் நம்மோடு கூட இருக்கிறதற்காய் இந்த காலை வேளையிலே நாம் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலுமாய்க்கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். அநேக தொலைக்காட்சிகளிலும் யூடியூப்லேயும் அநேக தேவ மனிதர்கள் இந்த நாளிலே இந்த கொரோனாவின் நிமித்தமாய் தேவனுடைய சபையையும் விசுவாச மக்களையும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு எச்சரிப்பை வழங்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய இரண்டாம் வருகையை குறித்து நாம் ஆங்காங்கே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆண்டவருடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த ஆறாவது மாதத்தினுடைய முதல் வார ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்களையும் கூட இந்த இரண்டாம் வருகைக்கு உண்டான வார்த்தைகளை பேசும்படி ஏவியிருக்கிறபடி நாளே சபையை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு சில நேரங்களில் வந்து இந்த கொரோனா காலகட்டத்திலே இரண்டாம் வருகையை குறித்து நான் பேசுவதற்கு விரும்பவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பிரச்சனையின் நேரத்திலே மனம் மாறுவது மனம் திரும்புவது அல்ல. வேதம் சொல்லுகிறது எந்த நாழிகையும் நம்ம என்ன செய்யணும், அவருக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏதோ டீச்சர் அடிப்பாங்களேன்றதுக்காக ஹோம்ஒர்க் எழுதுறது இல்லை, நம்மளுடைய நன்மைக்காக நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே நம்ம எழுதணும், படிக்கணும். இந்த பிரச்சனையின் நிமித்தம் இந்த சூழ்நிலையின் நிமித்தம் நம்ம மனம் மாறணும்னு சொன்னால், ஒருவேளை ஆஸ் யூஷுவல் சூழ்நிலை மாறணும் சொன்னால் அந்த பயம் போனதும் நம்ம கூட என்ன செஞ்சிருவோங்க, நம்மளும் மாறி போயிடுவோம்.
ஆகையினால சூழ்நிலையோ ஒரு பயமோ இந்த காலகட்டத்தில் நீ மாறலன்னு சொன்னா என்கிற அந்த பயமோ அல்ல, எந்த நாளும் எந்த நிமிடமும் எந்த சூழ்நிலையும் அவருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழணும். கொரோனாக்கு பயந்து இல்லை, வெட்டுக்கிளிக்கு பயந்து அல்ல, இயேசுவுக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். ஹலேலூயா. அவர் சொல்லுகிறார், உங்களை உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்ல சத்துருவுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவையும் கொல்ல வல்ல தேவனுக்கு நாம் என்ன செய்யணுமா, நாம் பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கொரோனாவுக்கு பயந்து நாம் மனம் மாறுறதில்லைங்க. சூழ்நிலையில் வந்து பஞ்சமோ வெட்டு கிளிகளுக்காக நாம் மனம் மாறுகிறது இல்லை. நாம் அனைத்து நாளிலும் கர்த்தருக்கு பயந்து நாம் என்ன செய்யணும், நம்ம மன மாற்றத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், இருக்கட்டும், ஓ உன்னுடைய சபையை ஆயத்தப்படுத்தும்படியான வார்த்தையை நீ பேசு என்று சொல்லபடியால் இந்த காலை வேளையிலே இந்த இரண்டாம் வருகையை குறித்து நாம் பேசும்படி தேவன் இந்த நாளிலே எங்களை ஏவியிருக்கிறார். அதாவது ஒருவேளை இந்த கொரோனா சூழ்நிலையினாலே கொள்ளை நோய்களை நாம் காண்கிறதினாலே ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்கிறது என்று கேள்விப்படுகிறதுனால ஆயத்தமாகறதில்லை. ஒருவேளை இதெல்லாம் மாறி சூழ்நிலைகள் நார்மலாக இருந்தாலும் நார்மலாக இல்லாமல் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம், மத்தேயு 24 அதிகாரம் 44 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஹலேலூயா. நம்ம எப்போ வருவாராங்க, நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டிங்களாம், அப்போ என்ன செஞ்சிருவாரா, அவர் வந்துருவாரா? இப்போ நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், இந்த கொரோனாவால் வந்துருவார்னு நினச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் நினையாத நாழிகையிலே ஒரு திருடன் வருகிற விதமாய் அவர் என்ன செய்வாராம், அவர் வருவார். எனவே எப்பொழுது நம்ம எப்படி இருக்கணுமாங்க, ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே ஆகையினாலே நாம் ஆயத்தப்படுவதை குறித்து எதிலே தேவன் நம்மை ஆயத்தமாக இருக்க சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே அவரை சந்திக்க ஆயத்தப்படும்படியான வார்த்தைகளிலே நாம் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். ஹலேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நம்மளுடைய இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதனுடைய ஒரு பேராசை என்று என்னவென்று சொன்ன என்னதான், பரலோக ராஜ்யம்தான் இல்லையா? எதுக்காக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கினீங்கன்னு ஒவ்வொரு கிறிஸ்தவங்களையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த பரலோகத்திற்கு நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி. அதற்காக தான் நாம் எத்தனையோ சூழ்நிலைகளை விட்டு மாறி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால் என்னங்க, பரலோகம். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாம் அந்த பரலோகத்தை கொடுக்க முடியுமா என்று சொல்லி நமக்கு என்ன பண்ணாது, உறுதி இல்லை. ஆனால் வேதம், இந்த பைபிள் மாத்திரம்தான் சொல்லுதுங்க, ஓ பிரைஸ் த லார்ட், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. இந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா அவர் வாஞ்சையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நம்மளுடைய வாஞ்ச எல்லாம் பரலோகம் தான் இல்லையா? அந்த பரலோக வாழ்க்கையில நம்ம வந்து ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகளாய் நம்ம என்ன செய்யணும், உள்ளே போகணும். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பாடுகளை அனுபவித்து இவ்வளோ காரியங்களை தாண்டி வந்து நம்ம அந்த பரலோகத்திற்கு வெளியே நிற்பவர்களாய் அல்ல, நாம் உள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன். ஹலேலூயா. நம்முடைய வாஞ்சை எல்லாம் என்ன சொல்லுங்களேன், நம்முடைய விருப்பம் எல்லாம் என்னங்க, பக்தன் பாடுகிறான், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும், அந்த ஹலேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஒரு விஷய இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாம்
அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு தேவ ஜனமே. ஒரு மனுஷன் அந்த ராஜ்யத்திற்கு உடையவனாய் வாழ்வான் என்று சொன்னால், நிந்தனைகள் அவமானங்கள் அவன் பேரிலே பொய்யாய் சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் எதுவும் அவன் என்ன செய்யாது தெரியுங்களா, கலங்க பண்ணவே பண்ணாது. ஏன்னா இந்த உலகத்திலே தனக்கு ஒரு பெயர் இருக்கும்படியோ, இந்த உலகத்திலே ஒரு கௌரவம் இருக்கும்படியோ ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன செய்யறதே இல்லை, வாழ்வதே கிடையாது. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் பரலோகம், அவருடைய எண்ணம் எல்லாம் பரலோகம், அவருடைய வாஞ்சைகள் எல்லாம் பரலோகம். எந்த ஒரு மனுஷன் அந்த பரலோகத்தினுடைய அழைப்புக்காக வாழுகிறானோ அவனால தான் என்ன செய்ய முடியும், ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் என்ன செய்ய முடியுங்க, வாழ முடியும். அடிச்சாலும் அந்த நாள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினரிகளும் எவ்வளோ அடிகளை எவ்வளோ காயங்களை ரத்த சாட்சியா என்ன செய்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மறைத்து இருக்கிறாங்க. இல்ல ஏன் திருப்பி அவங்களால என்ன பண்ண முடியாதா, அடிச்சிருக்க முடியாதா? ஏன்னா அவங்க இந்த பூமிக்காக என்ன செய்யலங்க, வாழல. அவங்க அந்த நித்தியத்துக்காக என்ன செய்தாங்க, வாழ்ந்தாங்க. எந்த ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்காக வாழும்படி அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, அவன் நித்தியத்திற்காய் வாழும்படி அழைக்கப்பட்டவன். யாருடைய இருதயத்தில் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அவங்க இந்த உலகம் கொடுக்கிற பட்டத்தில், இந்த உலகம் கொடுக்கிற பதவியில், இந்த உலகம் தன்னை வந்து யாராய் சொன்னாலும் என்ன செய்வே போகிறதில்ல, ஐ டோன்ட் கேர் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. என்னை குறித்து பேசுபவர் ஒருவர் உண்டு, எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. இந்த காலை வேளையில் அருமையான தேவ ஜனமே, நாமும் கூட அதற்காய்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி வாழும்படி அல்ல, என்னுடைய விதியை என் தேவன் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அது தானாய் முடிவது அல்ல, அதை அவர் முடிக்கிற நாளிலே என் ஓட்டத்தை நான் ஓடி நான் முடித்து என்னுடைய கண்களை திறக்கும் பொழுது நான் யாரை பார்க்கணும், நான் அந்த ராஜ்யத்திற்குள்ளே நிற்கணுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொருவரையும் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அவருடைய வருகை நிமித்தம் நம்மோடு கூட பேசுகிறதான வசனம் 1 யோவான் 2:28 நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எடுத்துட்டீங்களா, நான் இன்னொரு முறை வாசிக்கட்டும். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் வெளிப்படும் பொழுது, அதாவது அவர் வரும் பொழுது அவருடைய வருகையிலே நாம் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமா என் நேசர் என்னை சந்திக்கும்படி என்ன செஞ்சிருக்கிறார், அவர் வந்திருக்கிறார் என்று அந்த மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு நான் தைரியமாய் போக வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நாம் அவரில் என்ன செய்யணுமாங்க, நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கிறது என்னன்னா அவரோடு கூடவே என்ன செய்யறது, இருக்கிறது, அவரோடு கூடவே கலந்திருப்பது, அவரோடு கூடவே வாழ்வது. இல்லை என் பேச்செல்லாம் யார் தான், என் மூச்செல்லாம் யார் தான், என் சொல்லெல்லாம் யார் தான், என் செயலெல்லாம் யார் தான், அவர் தான். அப்படி மாறணுங்க, அந்த மாற்றங்கள் தான் நாம் அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு உண்டான ஒரு அடையாளம். நீங்க அதே 1 யோவான் 2 நீங்கள் வாசிக்கலாம்.
ஆறு நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து யார் கூட தான் இருக்கேன், ஆண்டவர் கூட தாங்க இருக்கிறேன். ஏசப்பா ஏசப்பான்னு தான் என்ன பண்ணி இருக்கிறேன், ஏசப்பா ஏசப்பா சொல்றது இல்லைங்க, இல்லை அவரோடு கூட என்ன செய்யறது, வாழ்வது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவான் என்று சொன்னால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சொல்லுங்களேன் என்னங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரோடு கூட தான் நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா என்ன என்ன செய்யணுங்களா, அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நாமளும் என்ன செய்யணுமாங்க, நடக்கணுமா. பாருங்களேன், நம்ம நிறைய நேரம் சொல்றோம் அவர் நடந்தார்னா அவர் கடவுளுங்க, அவரை வந்து காரி துப்புனாங்க அப்ப கூட அவர் எப்படி இருந்தாரு, அமைதியா இருந்தாரு. அவரை வந்து எவ்வளோ வார்த்தைகள் என்ன செய்தாங்க, நீ கிறிஸ்துவானால் நீ என்ன பண்ணு, நீ மேலே இருந்து கீழே இறங்கி வான்னு சொல்லி சிலுவையில் அழைக்கிறாங்க, அப்போ கூட அவர் எப்படி இருக்காரு, அவர் பொறுமையாக இருக்கிறாருன்னா அவர் யாருங்க, அவர் கடவுள், அதனால் அவர் எப்படி இருந்தார், அமைதியாக இருந்தார். சரி நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஒத்துக்கிறேன், அவர் கடவுள் தான், அதனால் அவர் பொறுமையாக இருந்தார்னு வச்சுக்குவோம். ஒன்று, அவர் கடவுளாக இருந்தாலும் அவர் முழுவதும் மனிதத்துவத்திலும் இருந்தார். ஒருவேளை நீங்கள் கடவுள் தான் அதனால் அவர் பொறுத்தார்னு சொன்னீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா கடவுளை போல தானே மாறணும். அப்போ கடவுளை போல இல்லாதவன் என்ன செய்ய முடியாதுல்ல, அங்கே போக முடியாதுல்ல. ஏன்னா நீ இருக்க போகிறது உலகத்துலேயோ, நீ இருக்க போகிறது எங்கேயோ ஒரு இடத்துல, அவர் இருக்க போகிற இடத்துல அவர் உன்னை கூட்டி போய் என்ன பண்ணிக்கணும், அவர் வச்சுக்கணும்னா அவரை போல நீ இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், அவர் இருக்கிற இடத்துல வைத்து கொள்ள முடியும். அப்போ அதான் அவர் சொல்கிறார், நான் எப்படி இருந்தேனோ அதே போல் நீ நடந்து கொள்ளும் பொழுது நீ என்னோடு கூட என்ன செய்கிற, நீ நிலைத்திருக்கிற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறது, பிரமாணங்களை குறித்த செய்திகள் இருக்கிறது, கிருபையை குறித்த செய்திகள் இருக்கிறது, சிபிஎம்ஐ குறித்த செய்திகள் இருக்கிறது, சிஎஸ்ஐ குறித்த செய்திகள் இருக்கிறது, கிறிஸ்துவத்திலே அநேக என்ன இருக்குது, வேறுபாடுகள் இருக்கிறது. நாங்கள் யாரை என்ன செய்யணும், நாங்கள் ஃபாலோ பண்ணணும், நாங்கள் யாருடைய சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும்னா அவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். ஹலேலூயா, நான் எப்படி இருந்தனோ அது போல் என்ன பண்ணுங்க, நீங்கள் இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அவர் எப்படி இருந்தார், நாள்தோறும் யார் யாரையோ பார்த்துக்கிட்டு, யார் யாரையோ யோசித்துக்கிட்டு, யார் யாரையோ நியாயம் தீர்த்துட்டு நம்ம இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை மெடிடேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தார், ஒரு அவரை கோபமூட்டுபடி பேசுகிற இடத்தில் அவர் எப்படி இருந்தார், அவரை தூஷிக்கிற இடத்தில் அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நாலு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தாலே நீங்கள் அவரிலே நிலைத்து இருக்க முடியுங்க. ஹலேலூயா. ஒரு வேளை நமக்கு வந்து வேதமே புரியலைன்னா கூட, தேவ ஜனமே நம்முடைய சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், படிக்கிறேன் புரியல, எஸ்ஐகேஎல் எஸ்ஐயா இதெல்லாம் எனக்கு புரியலன்னு சொல்கிறீங்களா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நாலு புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறை என்ன செய்திருக்கிறது, வேதம் எழுதியிருக்கிறது. நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு மனுஷன் முழுவதுமாய் அவன் கடவுளை போல மாறுவதற்கு உண்டான அத்தனை தன்மைகளும் அந்த புஸ்தகத்தில் இருக்குதுங்க. எப்படி மன்னிக்கணும், எப்படி அன்பு கூறணும், எப்படியாய் நாம் விசுவாசிக்கணும் என்ற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் யாரை பார்த்தோம் என்ன செய்யவே வேணாம், கற்றுக்கொள்ளவே வேண்டாம். கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே பாடம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. நாம் மனிதர்களை ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னால் அவங்க தவறு செய்யும் போது நம்மளுடைய ஓட்டமும் என்ன செஞ்சிடுங்க, நின்று போயிடும். நம்மளுடைய ஃபாலோ ஒரே ஒருத்தர் தான், ஓ அதை நான் ஆராதிக்கிறதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தாரோ அந்த நடக்கையிலே அதே போலவே நாம் என்ன செய்யணுமா, நாம் நடக்கணுமா. அடுத்து நாம் வாசிக்கலாம் ஒன்று யோவான் 4:16 ஒன்று யோவான் 4:16 வேதம் சொல்லுகிறது, நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும்,
அந்த 16வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹலேலூயா சொல்லுவோமே, ஹலேலூயா. என்னங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நான் மறுபடியும் இன்னொரு விசை கூட சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். அவருடைய வருகையில் நம்ம வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாக அவரை சந்திக்கணும்னு சொன்னால் அவரிலே நாம் நிலைத்திருக்கணும். அவரிலே நிலைத்திருக்க நாம் என்ன செய்யணும்னா, அவர் எப்படி எதில் நிலைத்திருந்தாரோ அதில் நாமளும் என்ன செய்யணும், அதே போல் நிலைத்திருக்கணும். அவர் எதில் நிலைத்திருந்தார், அவர் அன்பிலே நிலைத்திருந்தார். ஹலேலூயா. வேதம் சொல்லுகிறது அன்பிலே நிலைத்திருக்கிறவன். அன்பில் என்ன இருக்கக்கூடாதுங்க, தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். வசனம் அதோடு கூட முடியல, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமேன், 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 ஹலேலூயா. ஒரு மனுஷன் அவன் அன்பிலே நடக்கிறவனாய் அன்பிலே நிலைத்திருக்கிறவனாய் இருப்பான் என்று சொன்னால் அந்த மனுஷனிடத்திலே தேவனே நிலைத்திருக்கிறாருங்க. இந்த காலை வேளையில் தேவனுடைய வருகையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய நீதியையும் அநேக நேரங்களிலே தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் நாம் பரிசோதித்து பார்த்தாலும் இது எல்லாவற்றிற்கும் பிரதானம் எது தெரியுங்களா? அன்பு தாங்க. அன்பு வந்துட்டா கசப்பு போயிடும், அன்பு வந்துட்டா சண்டை போயிடும், அன்பு வந்துட்டா வெறுப்பு போயிடும், அன்பு வந்துட்டா செபம் பண்ணிடுவோம், அன்பு வந்துட்டா செபி அப்படின்றாங்க, செபிக்கவே முடியல. ஏன் சொல்லுங்க? இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் ஜெபிப்பது எப்படி, 2 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி, 5 மணி நேரம் ஜெபிப்பது எப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஷெட்யூல்ட போட்டு சொல்கிறாங்க பார்க்குறோம். ஷெட்யூல்டெல்லாம் வச்சா கூட என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. ஏன் சொல்லுங்களேன்? அன்பு இல்லைங்க, அன்பு தான் பேஸ்மெண்ட். அன்பு இருந்தா உங்களை யாரும் டைம் போட்டு என்ன பண்ண வேணாம், நீங்க ஜெபம் பண்ணணும்னு என்ன பண்ண வேணாங்க, சொல்ல வேண்டாம். அன்பு இருந்தா, இது தேவனுடைய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அன்பை பத்தி சொல்றேன், அன்பு இருந்தா சர்ச்சைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன பண்ண வேணாம், சொல்ல வேணாம். ஏன்னா அவர் என்ன நினைச்சுக்குவாரோன்ற அந்த அன்பு உள்ள எண்ணம் வரும்பொழுதே நம்ம அப்படி என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், மாறிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு பரிசுத்தமா இருக்க கற்றுக் கொடுத்தாங்க, நீதியை செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. இது எல்லாம் நம்ம சரீர முயற்சியில என்ன செய்யறோம், டெய்லி இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சோமா, இன்னைக்கு 1 மணி நேரம் வேத வாசிப்போமா? தேவ ஜனமே, அன்பில்லாதபடி செய்கிற எந்த காரியமும் என்ன கிடையாது, அது பிரயோஜனமா இருக்காதுங்க. ஆண்டவரிடத்துல போய் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கூட ஒரு ஷெட்யூல்டான ஜெபமா இல்லாம அன்புள்ள ஜெபமா இருக்கும் பொழுது நீங்கள் அவரில் நிலைத்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது அவரும் உங்களில் நிலைத்திருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நீ ஜெபிக்காம வெளியே போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா, நீ வேதம் வாசிக்காம வெளியே போயிட்டா என்ன தெரியுமான்னு, பயந்து செய்வதை காட்டிலும் அன்பின் நிமித்தம் செய்யும் பொழுதுங்க அது பெரிய மகிமை என்ன செய்து நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 1 யோவான், நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் வாசிங்களேன், நம்ம பைபிளில் தாங்க இருக்குது. 1 யோவான் 4:12 சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். சரிங்களா? வார்த்தை என்ன சொல்லுதுங்க, நம்ம ஆண்டவர் தாங்க எனக்கு பிடிக்கும், ஏசப்பா தாங்க எனக்கு பிடிக்கும், அவர் மட்டும்தாங்க உண்மை உள்ளவர்னு சொல்கிற அந்த ஏசப்பாவை நம்ம என்ன செஞ்சதே இல்லை, பார்த்ததே இல்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் என்ன செய்கிறாராங்க, அவர் நிலைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நான் ஒரு சில வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன்,
ஆண்டவர் சொன்னா நான் பேசுறேன், ஆண்டவர் சொன்னா நான் அன்பு கூறுறேன், ஆண்டவர் சொன்னா மன்னிக்கிறேன், ஆண்டவர் சொன்னா விசாரிக்கிறேன். இல்லைங்க, வேதம் சொல்லுகிறதுங்க நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தாலே நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரா, அவர் நிலைத்திருக்கிறார், அவர் நிலைத்திருக்கிறார், அவர் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நம்மள என்ன செய்தாங்க, நிலைத்திருக்கிறது. இந்த காலை வேளையில ஏங்க இன்னைக்கு வந்து ஒருவன் திருட காரணம் அன்பில்லாதது தான். ஒருவன் அந்த திருட்டுக்காக ஒருவரை கொலை செய்ய காரணம் என்னதாங்க, உலகத்தில் அன்பு இல்லாதது தான். இன்னைக்கு பாவத்தினுடைய எல்லா விதமான மூலதனத்துக்கும் காரணம் அன்பு இல்லாதது தான். இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வருகையிலே நாம் எதை வேணாலும் வச்சிருக்கலாங்க. அவருடைய அவரை பார்க்கும்படிக்கு நான் வந்து காதில் இருக்கிறத எடுத்துட்டேன், கையில் இருக்கிறத எடுத்துட்டேன், இதை எடுத்தேன், அதை எடுத்தேன், நான் உபவாசம் இருந்தேன், 100 நாள் போட்டேன், 40 நாள் போட்டேன், எது இருந்தாலும் ஆண்டவர் வரும்பொழுது எதை பார்க்குறாரு தெரியுங்களா, அவர் அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்குதான் தான் பார்க்குறார். வேதம் சொல்லுகிறது அவர் கடைசி நாளிலே இந்த பூமியிலே அவர் வரும் பொழுது அவர் அநேகருடைய அன்பு தணிந்து போயிருக்கிறத என்ன செய்தார், அவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் அன்பை கூட்டி கொள்ளுவோம், ஒருவர் பேரிலே ஒருவர் நாம் என்ன செய்வோங்க, அன்பை கூட்டி கொள்ளுவோம். வேதம் அதை தான் சொல்லுகிறது, அன்பிலே நிலைத்திருங்கள் அப்பொழுது தேவனும் உங்களிலே நிலைத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15:12 நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 15:12 நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கட்டளைகள் எத்தனையோ நம்ம என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம். அதில் ஒரு கற்பனை என்னவென்று சொன்னால், நான் எப்படி உன்னிலே என்ன செய்தனோ அன்பு கூர்ந்தேனோ. ஏங்க அவருடைய அன்பு என்ன அன்புனா, அவர் எதையும் எதிர்பார்க்காத அன்பு, மாயமற்ற அன்பு, பணத்தை பார்த்து வருகிற அன்பு அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே அவர்கள் நம்மை போல ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள் இல்லை என்று சொன்னால் அன்பு என்ன செய்ய மாட்டேதுங்க, வரமாட்டேது. ஒருவேளை ஒருவர் வியாதியில் இருந்தாங்கன்னா என்ன செய்ய மாட்டேது, அவங்க எதனால அவங்களுக்கு அந்த வியாதி வந்ததுன்னு சொல்லி அவங்கள என்ன செய்யறதே இல்லை, நம்ம போய் கூட பார்க்கறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை, அந்த அன்பு இல்லைங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களில் எப்படி அன்பா இருந்தேனோ அது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க, நீங்க அன்பா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலே எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ மரண ஓலங்கள், எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்தாலும் கூடங்க சில நேரங்களிலே நாம் அப்படியே தான் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலகட்டத்திலே நோவா ஆண்டவருடைய அந்த அழிவை குறித்து அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாராம், எச்சரித்து கொண்டே இருந்தாராம், அவர் சொல்லி கொண்டே இருந்தாராம், இது போல் மழை என்ன பண்ண போகுது, வரப்போகுது, வாங்க ஆண்டவரை நம்புங்க, இந்த பேழையை அதனால தான் நான் கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனை பார்த்து எல்லாரும் என்ன செய்தாங்க, நகைத்தார்கள். ஏனென்றால் அது வரையிலும், நோவாவின் காலம் வரையிலும் பூமியிலே மழை என்று சொல்லி ஒன்று என்ன செய்யவே இல்லை, பெய்யவே இல்லை. மூடு பனியானது தான் பூமி என்ன செய்தது, நனைத்து கொண்டிருந்தது. முதல் முதலையாய் நோவா வந்து மழை வருதுன்னு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை என்ன செய்யவே இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கும் தேவனுடைய ஊழியர்கள் ஆங்காங்கே இருந்து சொல்றது யார் என்ன செய்யறதில்லை, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அடிக்கடி சபையில் நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஒரு ஜெட்டை என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரே இடத்துல என்ன செஞ்சுருங்க, உட்காந்துருங்க, இன்னும் சற்று நேரத்தில் என்ன செய்ய போகிறாரு, ஆண்டவர் அதை ஸ்டார்ட் பண்ணுவார். ஒருவேளை நாம் கீழே இறங்குவதும் உள்ளே வருவதுமாக இருந்தால் நாம் கைவிடப்பட்ட நிலையிலே நாம் கடந்து போவோம் என்று அடிக்கடி நான் சொல்லி கொண்டிருப்பேன். கடந்த நாளிலே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே ஜெட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன கொடுத்துட்டீங்க, லாக்டவுனை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, இப்போ ஜெட்டு என்ன பண்ணுது, நிற்கிதா போதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அருமையான ஐயாவை நம்ம இடத்துக்கு என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. டிரைவர் என்ன பண்ணுறாருமா, சீட்டுக்கு வராரு. அந்த டிரைவர் வரும்பொழுது அந்த ஜெட்டு என்ன செய்யும்,
ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆக மறுபடியும் மறுபடியும் கூட சொல்லுகிறேன், நீங்கள் கீழே இறங்குகிறவர்களாயும் நீங்கள் ஏறுகிறவர்களாயும் அல்ல, அந்த பயண சீட்டை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்திலே தேவனுடைய அன்பின் நிமித்தம் என்ன செய்யுங்க, நீங்கள் நிலைத்திருங்க. நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய நாள் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. எக்கால சத்தம் வானில் துணிக்கையிலே, என் ஏசு மகாராஜா அவர் வரும் பொழுது நான் வெட்கத்தோடு அல்ல, நான் அவமானத்தோடு கூட அல்ல, நான் தைரியத்தோடு என் மனவாளனாகிய ஆண்டவரை நான் சந்திப்பதற்கு எதிர்படும்படிக்கு இந்த காலை வேளையிலே நான் என்ன செய்கிறேன்றதெல்லாம் வேண்டாம், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். நான் அவரில் நிலைத்திருக்கிறேனா? அவர் சொன்னார் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, அதே யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ நீங்கள் என்னிலும் என் வார்த்தையாகிய அன்பு உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் நாம் இப்பொழுது கொஞ்ச நேரம் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிற எத்தனையோ நாள், எத்தனையோ ஆண்டு கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அப்பா, ஆண்டவருடைய வருகைக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் எந்த நாழிகையிலும் என்ன செய்கிறவராய் இருக்கிறார், அவர் திருடனை போல வருகிறவர்களாய் இருக்கிறபடியால் நீங்கள் எந்நேரமும் எப்பொழுதும் இல்லை நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே இமானுவேல் சப வீடின் மத்தியிலே தேவனுடைய ஆவி கடந்து வந்து சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாய், சபையை ஆயத்தப்படுத்தும்படியாய், மனவாட்டியாகிய சபை, ஓ அவள் புத்தியற்ற ஸ்ரீயை போல, அவள் எண்ணெய் இல்லாதபடிக்கு, அவள் பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாதபடிக்கு, ஓ மணவாளன் வருகிறார் என்று சொல்லும் பொழுது அவள் ஆயத்தம் இல்லாத இருந்த கண்ணிகையை போல, ஓ நம்முடைய சபை இருந்து விடாதபடிக்கு காலை வேலையிலே ஆயத்தப்படுவோம். அன்றுவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒருவேளை இப்படி வருகை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, அப்பா இந்த எண்ணங்களோடு இந்த கசப்புகளோடு கூட அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவளாய் மாறினதற்கு காரணம் அந்த பரலோகம். ஆண்டவரே, நான் கிறிஸ்தவளாய் வாழ்வதற்கு காரணம் அந்த பரலோகம். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய பேருக்காக, இந்த உலகத்தினுடைய புகழுக்காக உம்மை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே, அந்த நித்திய வாழ்க்கைக்காகவே நான் நம்மை ஏற்றுக்கொண்டேன் அல்லவா. இதோ இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் வருவதற்கு ஆண்டவரே என்னிலே காணப்படுகிற எல்லா தடைகளும் ஆண்டவரே என்னை விட்டு நீங்கி போகட்டும் அப்பா என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். இருக்கிற இடங்களில் நான் முழங்கால் படிட்டேன். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. போய் துதிக்கிறையா? எங்கள் அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரேமை துதிக்கிறோம். சபை திறக்கப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் அன்போடு கூட அந்த சபையிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் அன்போடு கூட ஒருவருக்கொருவர் அப்பா சகோதர ஸ்நேகத்திலே நாங்கள் அன்புள்ளவர்களாய் கலந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பு இந்த காலை வேளையிலே எங்களை பூரணமாய் நிரப்பும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ இயேசுவின் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆண்டவரே நாங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அப்பா. நீங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்ற ஆண்டவரே, இங்கு ஆண் என்று பெண் என்று இல்லை ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக ஆண்டவரே தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லாதபடிக்கு நாங்கள் இருக்கிறபடினாலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன்
உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனே நான் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனே நான் கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா அர்ப்பணித்தே சரீரமெல்லாம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் நான் அர்ப்பணித்தே ஆண்டவரே அந்த மகிமையுள்ள சிங்காசனத்திலிருந்து நீர் வெளிப்பட காத்திருக்கிற எங்களை அப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நீர் ஆயத்தப்படுத்துவீராக நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகைகளாய் நாங்கள் புத்தி உள்ள கன்னிகைகளாய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு இந்த காலை வேளையில் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக வேதம் சொல்லுகிறது ஓ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நாங்கள் உம்மிலும் உம்முடைய அன்பிலும் நிலைத்திருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எம்மை நோக்கி பார்க்கிறோம் ப்ரேஸ் தி லார்ட் பேசின தேவன் அந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 நம் யாவும் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்வோம் அன்பின் பரலோக தகப்பனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் நாங்கள் வேதத்தை வாசித்தோம் தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த நேரங்களில் அப்பா நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி தேவனே அப்பா நீங்கள் எங்களை செய்யும்படியாய் செவிக்கிறோம் தகப்பனே தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனே நிலைத்திருக்கிறான் அப்பா நீங்கள் அன்பாகவே இருக்கிறீங்க ஆண்டவரே எவன் ஒருவன் அன்பில் நிலைத்திருக்கிறானோ அவன் தேவனை நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனை நிலைத்திருக்கிறார் அப்பொழுது அவர் வருகையில் அவன் ஆயத்தமாக்கப்பட்டவனாக இருக்கிறான் அப்பொழுது அவன் வெக்கம் அடைவது இல்லை ஆண்டவரே அப்பா உம்மில் அன்பாக இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் என்னாலும் பாக்கியவான்கள் ஆண்டவரே அவர்கள் அப்பா ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க உன் வருகையில் நீ அவர்களை வெக்கமடையாதபடி அவர்களை சேர்த்து கொள்வீங்க அப்பா தேவன் அவனில் என்றென்றும் நிலைத்திருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் அந்த அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஆயத்தமாய் உள்ள ஜனங்களாய் ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாய் ஏதோ பாதிப்புக்காக நாங்கள் ஆயத்தமாகிறவர்கள் அல்ல இந்த ஆயத்தம் எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் ஆண்டவர் ஏனால் எப்பொழுது கர்த்தர் வருவீர்கள் என்று அப்பா தெரியாது ஆண்டவரே அப்பா ஒரு திருடன் வருவது போல ஆண்டவர் அப்பா வருவீங்க என்று கூட வேதத்தில் சொல்லியிருக்கிறது அப்பா ஆனால் நாங்கள் ஆயத்தமாக இருக்க நாங்கள் நினையாத நாளிகையிலே கர்த்தர் வருவார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஆனால் நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறரையும் அன்பு கூறுவாயாக என்று வேதத்தில் நீ சொல்லியிருக்கீங்கப்பா நீ இந்த உலகத்துக்கு வந்து சொல்லியிருக்கீங்க எங்களை அன்பு கூறுவது போல பிறரையும் நேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இச்சபிக்கிறோம் எங்களை இரத்த கொட்டுக்குள்ளாய் மூடி மறைங்க இந்த வார்த்தைகளை எங்களை வழிநடத்தட்டும் இயேசு மூலம் பிதாவே ஆமே நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும்
சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.